வணக்கம். ராஜலட்சுமி சிவசங்கரன், ஆர்எல் ஹேண்டிகிராஃப்ட்ஸ் விலக்கடை, சென்னை போரூரிலிருந்து. தெளிவு குருவின் திருமேனி காண்டல். தெளிவு குருவின் திருநாமம் செப்பல். தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல். தெளிவு குருவின் திருவுரு காண்டல். நம்ம விளக்கு கடை வந்து உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கோம். வாராகி யாகம் வச்சு தான் நம்ம இந்த புதுசாக வந்திருக்கக்கூடிய இடத்துக்கே வந்து நம்ம பூஜை போட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம இங்கே வந்தோம். ஸோ வராக குருஜி, என்னுடைய குருஜி, அவரை வந்து விளக்கு கடையை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அது ஒரு ஆவல் இருந்துகிட்டே இருந்தது. ஏன்னா பூஜைக்கு ஐயா வந்திருந்தாங்க, அதுக்கப்புறம் வரவே இல்லை. அதாவது இங்கெல்லாம் செட் பண்ணி முடித்ததுக்கப்புறம் ஐயாவை கூப்பிடலாம் அப்படின்றதுக்காக, அதுக்கப்புறம் இப்போ நம்ம நல்லா செட் ஆக ஆயாச்சு அப்படின்றதுனால வராக குருஜி அவங்கள நம்மளுடைய விளக்கு கடைக்கு வர வச்சுருந்தோம். ஐயா வந்திருந்தாங்க, சென்னையில் யாகத்துக்காக வந்தவங்க. நேரம் ஒதுக்கி விளக்கு கடையை நானும் பார்க்கணும் அப்படின்னு அவரும் சொன்னதுனால எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா எல்லோரும் என்ன நினப்பாங்கன்னா, போய் அவங்களுக்கு முறைப்படி மரியாதை பண்ணி நம்ம கூப்பிடணும் அப்படின்னு நினப்பாங்க. அப்படி இல்லாமல் எளிமையின் திருவுருவமாக இருக்கக்கூடிய ஐயா வராக குருஜி அவங்க வந்து அவ்வளோ தன்மையாக நான் வர்றேன்னு சொல்லுமா அப்படின்னு சொல்லி மனோன்மணி அம்மாட்ட சொன்னாங்க. நேரம் இதெல்லாமே சொல்லிட்டாங்க. ஸோ ஞாயிற்றுக்கிழமை ஐயா காலையில் 10 மணிக்கு நம்மளுடைய விளக்கு கடைக்கு வந்திருந்தாங்க. நாங்கள் யாருக்குமே இதை இன்ஃபார்ம் பண்ணலை. ஏன்னா நிறைய பேர் குருஜி வர்றாங்க அப்படின்னா ஒரு பெரிய க்ரௌடு வரும்னு எங்களுக்கு தெரியும். அதனால தான் எல்லாருக்குமே சொல்லலை. எங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ், நம்ம கடையில் உள்ளவங்க, தற்செயலாம் அன்றைக்கி காலையில் கடைக்கு வந்தவங்க, அவங்க எல்லாருமே வந்து குருஜியை பார்த்தாங்க. இதில் ஒரு ரொம்ப சந்தோஷமான விஷயம் என்ன அப்படின்னா, அன்றைக்கி வந்து ஒரு அம்பத்தூர்லேருந்து ஒரு தம்பதி வந்து ரொம்ப நாளைக்கு முன்னாடியே அவங்களுடைய குலதெய்வமான பச்சையம்மனை வந்து பஞ்சலோகத்தில் செஞ்சு கேட்டிருந்தாங்க. அது வந்து செஞ்சு ஒரு வாரம் ஆச்சு, வந்தும் ஒரு வாரம் ஆச்சு. ஆனால் அவங்க வந்து வாங்க வரலை, ஏதோ ஒரு தடை இருந்துகிட்ருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. அப்புறம் ஞாயிற்றுக்கிழமை எங்களுக்கு டைம் இருக்குமா, ஞாயிற்றுக்கிழமை வர்றோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. வந்துட்டு அவங்க அவ்வளவு சந்தோஷமாக அந்த பச்சையம்மனை குருஜி கையால் அவங்க வாங்கும்போது பார்த்திங்கன்னா அவ்வளவு சந்தோஷப்பட்டாங்க. திரும்பவும் அவங்க கிளம்பும்போது சொன்னாங்க, எனக்கு வாழ்க்கையில் நான் மறக்க முடியாத நாளாக இதை நினைக்கிறேன். ஏன்னா நான் எதிர்பார்க்காமல் இது எல்லாமே நடந்திருக்கு. எனக்கு வந்து இதை மாதிரி ஒரு பிளஸ்ஸிங்கான டைம் எனக்கு இதுக்கு முன்னாடி கிடச்சதில்லைன்னு சொல்லி அவ்வளவு சந்தோஷமாக சொன்னாங்க. ஸோ இது எல்லாமே வந்து குருவின் ஆசினால் ரொம்பவே நல்லபடியாக நடந்தது. அவரோட தரிசனம் எங்களுக்கு ரொம்பவே வந்து மன மகிழ்ச்சியவும் ஒரு உற்சாகத்தையும் கொடுத்தது. அந்த பூஜை அப்போ பார்த்திங்கன்னா எனக்கு அந்த பூஜையிலையும் சரி, அதுக்கப்புறம் அவர் அந்தந்த நம்மளுடைய விளக்கு கடையை அவரை சுற்றி பார்க்கும்போதும் சரி, எனக்கு இங்கே உட்கார்ந்துருக்கக்கூடிய அம்பாலே நடந்து வந்து கடையை சுற்றி பார்த்த மாதிரி ஒரு உணர்வு. ஏன்னா மனசில் 1000 குழப்பம், 1000 கவலை, ஒரு அதெல்லாம் அந்த பதட்டம் எல்லாமே வந்து ஒரு குருவோட தரிசனம் வந்து அவ்வளவு தெளிவு கொடுக்கும் அப்படின்னுவாங்க. அதனால தான் இந்த திருமந்திரத்தில் வரக்கூடிய அந்த பாடலை சொல்லி நான் இந்த பதிவை ஆரம்பித்தேன். ஏன்னா எனக்கு ரொம்பவே வந்து ஆத்மார்த்தமாகவும் சரி, ஒரு உள்ளன்போடையும் சொல்லணும் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு எளிமையான குருஜியை வந்து பார்க்கவே முடியாது. அந்த அளவுக்கு ரொம்பவே எளிமையாகவும், என்ன ப்ராப்ளம் நம்ம சொன்னாலும், அது சின்ன விஷயமாக இருந்தாலும் சரி, ஒரு உடல் உபாதையாக இருக்கட்டும், ஒரு மனசு வருத்தமாக இருக்கட்டும், அவ்வளோ அழகாக தீர்வு சொல்லக்கூடிய எங்களோட குருஜியோட தரிசனம் வந்து நீங்களும் எல்லாருமே பார்க்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த பதிவே. வந்து ஒவ்வொன்றா நிதானமாக அழகாக ஐயா பார்த்தாரு. அது வந்து ரொம்பவே அவர், ஏன்னா அதுக்கு முன்னாடி நான் வந்து அந்த கடைக்கு கூட நான் கூப்பிடலை, ஐயா வர்றேன்னு தான் சொல்லியிருந்தாங்க. இல்லை குருஜி, நீங்கள் வர்ற தருணம் வந்து சிறப்பான தருணமாக இருக்கணும், அது வந்து உங்களை நான் மற்றவங்கள மாதிரி அவ்வளோ ஈஸியாக நான் வந்து கூட்டக்கூடாது, நீங்கள் வர்ற நேரமே எனக்கு ரொம்ப சிறப்பானதாகவும் ஒரு சந்தோஷமானதாகவும் இருக்கணும், அதனால் நீங்கள் அப்படி நான் உங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் அக்கேஷன் அப்போ நான் சொல்கிறேன் அப்படின்னு நானாகவே சொன்னேன். ஸோ அந்த மாதிரி வந்து இன்றைக்கி அவரோட தரிசனம் கிடைச்சதை ரொம்பவே வந்து சந்தோஷமாக ஃபீல் பண்ணுறோம்.
நிறைய பேருக்கு ஆசீர்வாதம் கொடுத்தாங்க. இன்னொரு விஷயம் என்னென்னா, பூஜை முடித்ததுக்கு அப்புறமும் கூட நம்மளுடைய ஆஃபீஸ் ரூமில் உட்காந்து நம்மளுடைய ஸ்டாஃபு எல்லாருக்குமே வந்து தனியாக யார் யாரெல்லாம் பார்த்து அவங்களுடைய குறைகளை சொல்லணும்னு நினச்சாங்களோ அவங்க அத்தனை பேருக்குமே வந்து குருஜி வந்து அதுக்கான நிவர்த்தி கொடுத்தாங்க. தனக்காக மட்டும் இல்லாமல் அவரோட அந்த நேரம், ஏன்னா அவரோட பொறுமையை நான் யோசிக்கும் போது ரொம்பவே ஆச்சரியமாக பார்க்குறேன். ஏன்னா சின்ன சின்ன விஷயங்கள் தான் அறியாமையால் கேட்குறாங்க அப்படின்னு ஒரு நாளும் வந்து ஒரு சலிச்சிக்காமல் ஒரு கோவப்படாமல் அந்த கண்ணில் வந்து அன்பே உருவாக உட்கார்ந்துருந்து எங்கள் எல்லாருக்குமே வந்து குருஜி வந்து அன்றைக்கி அருளாசி பண்ணாங்க. இந்த பதிவு உங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். மீண்டும் இதை மாதிரி ஒரு பதிவோடு உங்களை விரைவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.